சாயிரம் நாம் சந்திப்பது தோல்வியாகவே இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் என்பதை தீர்க்கமாக நம்பலாம் அந்த வெற்றியின் படிகட்டுகளாக நாம் வைக்கும் அடி நிச்சயமாக வெற்றியில் முடியும் என்பதை நிதர்சனமாக நம்பலாம் ஜெய் சாயிரம் ஜெய் ஜெய் சாயிரம் நமசாய்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்போம் ஓம் சாயிரம் என்னென்ப பிரியமே இது உனக்கான அதிர்ஷ்ட வாக்குதான் உன் அப்பா மீது உண்மையான பக்தி உனக்கு உண்டென்றால் இதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும் கேட்டு ஒரு முடிவை உனக்குள்ளேயே எடுத்துவிடு முடிவு எடுப்பதில் ஆயிரம் முறை சிந்தனை செய்யலாம் ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட தாமதிக்காதே உடனே செயல்படுத்தி விடு ஆம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வை நீயே உருவாக்க கற்றுக்கொள் நீயே உருவாக்கிக் கொள்ள கற்றுக்கொள் எதற்குமே தயங்கிக் கொண்டே இருக்காதே தயக்கம் அது தோல்வியின் தொடக்கம் என்பதை தீர்க்கமாக நம்பு தயங்கியவர்கள் என்றுமே வென்றதே இல்லை உன்னை போல் எதற்கும் துணிந்தவர்கள் என்றும் தோற்றதே இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவன் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் கடினமான நினைப்பதே இல்லை வாழ்க்கையில் கடினமான தருணங்களை சந்திக்க நேர்ந்தால் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள் கடினமான தருணங்கள் தான் உன்னுடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது என்பதை புரிந்து கொள் பிரியமே வாய்ப்பு என்பது பிறரிடம் இருந்து நீ பறித்து கொள்வது அல்லவே அல்ல ஆம் என் குழந்தா உன்னுடைய திறமையினால் நீ தேடிக் கொள்வதுதான் அந்த வெற்றி உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதில் கவனத்தை செலுத்து வாய்ப்புகளை உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக என் அன்பு பிரியமே முடிவெடுக்கும் திறனை முதலில் வளர்த்துக்கொள் நீ எடுக்கின்ற சரியான முடிவுகள்தான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை உன்னுடைய வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும் அந்த மனதுதான் முடியும் என்ற வார்த்தைக்கு எப்பொழுதுமே உன் மனதில் இடம் கொடுத்து கொண்டே இரு முடியாது என்ற வார்த்தை உன்னிடமிருந்து தானாகவே விலகி சென்றுவிடும் உன்னிடமிருந்தே விலகி சென்றுவிடும் தவறு என்பது தவறே இல்லை என்றியமே தவறுகளிலிருந்து நீ எதை கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மீறிய தவறு தவறுகளிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிகப்பெரிய தவறு என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் உனக்கு அமையலாம் என் பிரியமே ஆனால் தவறுகளை சரி செய்து கொள்ள ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் அமையும் ஆம் என் குழந்தையே ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் அமையும் அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள் சில தருணங்களில் பொறுமையாக காத்திருக்கவும் பழகிக்கொள் நம்பிக்கையோடு காத்திருப்பவனுக்குத்தான் காலம் சரியான தருணத்தில் காண கதவை திறந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள் உன்னை நீயே மிகவும் பலவீனமாக இருக்க பிரியமே எப்பொழுதும் உத்வேகத்தோடு இருக்க பழகு உனக்கு இன்னொருவரின் தயவு தேவை என்று ஒருபோதும் நினைக்கவே நினைக்காதே உனக்கு தேவையானதை நீயே சரிசெய்ய கற்றுக்கொள் எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கிவிடாதே எப்பொழுதுமே என்றென்றைக்குமே நீ செய்கின்ற செயல்கள் சரியானதாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதுதான் நீ அடையப்போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள் கடினமான பாதைகள் அனைத்துமே மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடைகிறது என்பது நிதர்சனமான உண்மை பாதை கடினமாக இருக்கிறதே என்று எப்பொழுதும் கவலையே படாதே என்றியமே நீ அடையப்போகும் இலக்கு உன் அனைத்து கவலைகளையும் மறக்கடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு நகர்ந்து கொண்டே இரு போராடிக்கொண்டே இரு உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னிடமே வந்து சரணடைந்து விடும் செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காதே என்றியமை உன்னுடைய சந்தேகமும் தயக்கமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் நீ செய்வது சிறிய காரியமாக இருந்தால் அதை சிதறாமல் செய்ய பழகு அதுவே பெரிய காரியமாக இருந்தால் மற்றவர்களிடம் சொல்லாமல் அதை ரகசியமாக செய்ய பழகு நீ முயற்சி என்னும் படிகட்டில் நேர்மையாக முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் அந்த முன்னேற்றம் நிச்சயமாக வெற்றி என்னும் மிகப்பெரிய உயரத்தை மிகப்பெரிய உயரத்தில் உனக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை தீவிர நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என்றியமே என்னால் செய்ய முடியும் என்ற தீவிர நம்பிக்கைதான் வெற்றிக்கான அடிப்படை காரணமாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்வு எப்படி இருந்தாலும் அதை நேசித்து வாழ கற்றுக்கொள் வாழ்வை நேசிக்க தெரிந்தவனுக்கு மட்டும்தான் தன்னுடைய சுமைகள் கூட சுகமானதாக இருக்கும் சுகமானதாக இருக்கும் நீ எடுக்கின்ற முடிவுகளில் இறுதி வரை மன உறுதியோடு இருந்தால் உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது நிச்சயம் என்று வெற்றிகள் என்பது நிச்சயமான உண்மை தவறுகளை திருத்திக்கொள்ள பழகிக்கொள் சிறிய தவறாக இருந்தாலும் உடனடியாக திருத்தி கொள்ளாவிட்டால் அது வளர்ந்து உனக்கே மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு தொடக்கம் என்பதை புரிந்து கொள் சிறந்ததை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொண்டே இரு நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் உன் தகுதிக்கு ஏற்றது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து இரு முயன்று இரு உன்னுடைய வாழ்வு பலமானதாக மாறும் அந்த நொடியே சிந்தனை மட்டும் செய்ய தெரிந்தால் போதும் நீயே உனக்கான மிக சிறந்த ஆலோசகராக உன்னால் மாறிவிட முடியும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் எதிர்பார்க்காமல் உன்னால் வாழ முடியும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக காத்திருக்காதே தோல்வி என்பது வெற்றிக்கு நேர் மாறானது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி தோல்விகளை கடந்துதான் வெற்றியை அடைய முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை வெற்றி அடைவதற்கு முன் முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் எளிதாக தகர்த்து எரிந்துவிட உன்னால் முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை ஆனால் குழந்தையை இதையே வாடிக்கையாகிவிட்டால் வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்குள் உணர்வுகள் இருப்பதையே நீ மறந்து விடுவாய் உன்னை மறக்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மனிதனின் இயல்பும் கூட மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள் எப்பொழுதுமே தண்ணீரை போல இருந்துவிடு ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அனைத்தையும் போகவும் தெரியும் மற்றவர்களின் நினைவை நினைவுகளை நீ சுமப்பது வெற்றியல்ல குழந்தையே நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கியிருக்கிறது நீ இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உன்னுடைய நினைவுகளில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அடங்கியிருக்கிறது உன் வாழ்க்கையின் ரகசியமும் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள் ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது உன்னுடைய அறிவு வேலை செய்யாமலே போய்விடுகிறது காண காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்து கொண்டே இரு உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு உதாசீனம் செய்பவர்களை உன்னை உதாசீனப்படுத்துபவர்களின் உற்சாகத்தை பொறுமையாக ரசித்து கொண்டே இரு உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும் அப்பொழுது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன் சாயப்பா நாவிலிருந்து எந்த சொற்களும் வீணாக எழுவதில்லை குழந்தையே உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால் எப்பொழுதும் உன்னுடைய வேலையில் நீ சுத்தமாக இருந்தால் அந்த தெளிவே உனக்கான பலமாக இருக்கும் அந்த பலமே உன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு ஆரவாரமாக இருக்கும் அப்படி நீ இருந்தால் உனக்கான எதிரியை இல்லாமல் போக செய்துவிடுவேன் உன் சாயிநாதர் குழந்தையே நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்களும் அவமானங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்த காலம் பொழுது உனக்கான கடந்த காலமாக ஆக போகிறது குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது அதனால்தான் அப்பாவின் வாக்கு உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொலியாய் ஜொலிக்க போகிறாய் குழந்தையே நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் உன்னுடைய சூழ்நிலை என்று அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் நீ போராடினாய் போராடி போராடி மேலோங்கியும் நின்றாய் உன்னுடைய மன தைரியம் தான் எத்தகையது குழந்தையே குழந்தையே இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள் வாழ்க்கை மிக சிறியது கண்மணியே அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் குழந்தையே உனக்கு துணையாக யாருமே இல்லை உன் அருகில் உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று மன படாதே நொந்து போகாதே அவர்களுக்கு நன்றி சொல் உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நன்றி சொல் ஏனென்றால் அவர்கள்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உன்னால் தனியாக நிற்க முடியும் என்று எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு குழந்தையே உன்னுடைய விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் நிச்சயமாக திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு சீரடியிலிருந்து உன் அப்பா வாக்கு கொடுக்கிறேன் இனி உனக்கானது நல்ல காலமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போவது இனி எல்லாம் வசந்த காலமே என்னன்பு பிரியமே வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக தெரிகிறது ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுதான் சாதனையாகத் தெரிகிறது அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும் எப்பொழுதுமே அதிசயத்தை பார்த்து கொண்டே இருக்காதே நீ எப்படி அதிசயத்தை நிகழ்த்தலாம் என்பதில் உன் புத்தியை செலுத்து நம்பிக்கையோடு போராடு ஓடிக்கொண்டே இரு வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் கனியை எட்டிப் பிடித்தே விடலாம் இரடியிலிருந்து நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே இனி உன் வாழ்நாளில் என்னுடைய மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புத செயல்களை நிகழ்த்ததான் போகிறேன் உன் சாயிநாதர் நீ விரும்பியதை அனைத்தும் பெறப்போகிறாய் என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக வெற்றி உன் வாழ்வில் வந்து உன்னை தழுவும் இதை கேட்கும் நொடி முதலே உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாகி போகிறது குழந்தையே நீ எதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இப்பதிவை கேட்டு கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு மறுகணமே நடக்கும் அந்த நல்ல நிகழ்வு நீ அதை நிச்சயமாக உணர்வாய் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது குழந்தையே உடனடியான மாற்றம் உன் வாழ்வில் நிகழும் நிச்சயமாக அதை நான் நிகழ்த்தியே தீருவேன் இதுவரை போராட்டத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கையில் இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றமும் ஏற்றமும் நிகழப்போகிறது நம் வாழ்க்கையிலா என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நல்ல நிகழ்வுகளாக நிகழப்போகிறது குழந்தையே தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் எப்பொழுதும் என்னை காப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு தைரியத்தோடு இரு நம்பிக்கையை எந்த நேரத்திலும் தவற விட்டு விடாதே உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும் உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டதும் உன்னிடம்தான் வந்து சேரும் யார் தடுத்தாலும் அது உன்னை விட்டு விலகவும் முடியாது உன்னை விட்டு செல்லவும் முடியாது குழந்தையே பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும் இனி நடக்கப்போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகளும் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும் வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா அதை நீ உணர்ந்து கொள்ளவே புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது யாரை நம்பி யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன் குழந்தையே யாருக்காக எதிர்பார்த்து இதுநாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன் ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து எதிர்பார்த்திருந்து நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்துப் பார்க்காதே அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும் முடிந்த காலத்தை விட்டுவிடு இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் நான் உன் தகப்பன்தானே தாயாகவும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய்தானே அப்படியென்றால் உன் மனம் மகிழ்ச்சியடையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆவலாகவும் இருக்கிறேன் நம்பிக்கை என் மீது முழுமையாக வைத்துவிட்டாய் பின் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றாமல் இருப்பது நான் நிறைவேற்றுவேன் உன் அப்பா எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நிம்மதியாக இரு உன் விதியை நான் மாற்றிக் காட்டுகிறேன் சோர்ந்து போயிருக்கும் என் குழந்தையை மீட்டெடுத்து இதோ என்னுடைய வலது கையால் உன் வனது கையை தூக்கி பிடித்திருக்கிறேன் அதை உணர்ந்து கொள்கிறாயா உன் மனதில் சற்று ஆறுதல் நிரம்புகிறதா நான் உன்னுடைய வலது கையை அல்லது உன்னுடைய கரங்கள் இரண்டையும் பற்றிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தவே நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நான் பல போராட்டங்களையும் தாண்டி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை தந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் ஏனோ உன் மனக்குழப்பத்தினால் அதை நீ உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் குழந்தையே மனதிலிருந்த வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள் புத்துணர்வாக வைத்துக்கொள் அப்பொழுது உன் கரங்கள் என் கைப்பிடியில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் என் தான் இருக்கிறது நீ போராடும் சமயத்தில் வேதனையாக கண்ணீர் விடும் சமயத்தில் மனவேதனையால் குமுறும் நேரத்தில் கண்ணீரை என்னிடமே வந்து சிந்தும் நேரத்தில் என் கரங்கள் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும் உன் கண்ணீரை துடைக்க உன் வேதனையை குறைக்க உன் மன குமுறலை குறைக்க என் கைகள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கும் உன்னை பக்கத்தில் இருத்தி கொண்டுதான் இருக்கும் எப்பொழுதுமே உன்னை அரவணைக்கும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக கவலைப்படாதே என் குழந்தையே உன் விதியை மாற்றி விதியில் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் மனதிற்கு இனிமையான அந்த உறவோடு சேர்த்து உன்னை வாழ வைப்பேன் மகிழ்ச்சியாகவே வாழவைப்பேன்